ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இன்சிடென்ட்குள்ளே போயிடலாம். ஒரு நாள் நான் வந்து ஹோம் டியூஷன், திருச்சியில் நான் படிச்சுட்டு இருந்தேன், காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஹோம் டியூஷன் போயிட்டு இருந்தேன். ஹோம் டியூஷன் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வழியில் ஃபோன் பேசிக்கிட்டே ஏதோ ஒரு ஞாபகத்தில் டவுன் பஸ்ஸில் ஏறாமல் இன்னொரு பஸ்ஸில் ஏறிட்டேன். ஆக்சுவலாக என்கிட்ட 10 ரூபாய் கரெக்டாக இருந்துச்சு, 10 ரூபீஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த பஸ்ஸில் வந்து விலை வந்து 11 ரூபாய். அதை நான் பார்க்கல, நோட் பண்ணல, எனக்கு தெரியவும் தெரியாது. சரினு பஸ்ஸில் ஏறிட்டேன். எப்பயும் போல் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். செம கூட்டம், அதில் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் தான், பாய்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ நான் நின்றுட்டே தான் போகிறேன். அப்படி நின்றுட்டே போகும்போது எனக்கு டிக்கெட் தெரியாது, நான் ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன். அப்போ கனெக்டர் கிட்ட வந்தார். எங்கே போகணும்? திருச்சி சத்திரம் அப்படின்னு சொன்னேன். உடனே 11 ரூபீஸ், 11 ரூபாய் அப்படின்னு சொன்னார். 11 ரூபாயா அப்படின்னு எனக்கு ஷாக் ஆனச்சு. ஆனால் நான் வெளியே காட்டிக்கல, வெளியே காட்டாமல் என்ன பண்ணேன், பர்ஸ் எடுத்து டக்குன்னு பர்ஸை ஓப்பன் பண்ணி, என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு, எனக்கு தெரியும், சரி கொஞ்சம் தேடுற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கையில் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சரி 1 ரூபாய் இங்கே, 1 ரூபாய் இங்கேன்னு தேடிட்டே இருக்கேன். எனக்கு தெரியும் அங்கே இல்லைன்னு, இருந்தாலும் நான் 1 ரூபாய் இங்கேன்னு தேடிட்டே இருக்கேன். ஏன்னா சரி தேடிட்டே இருந்தா வச்சு பாவுன்னு பார்த்து சரி கொடுப்பா 1 ரூபா தானே அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சு நான் தேடிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் பார்த்தா அவர் சொல்லவே இல்லை. அவர் கொண்டாங்க வச்சு என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்படியே கீழே குடிச்சுட்டே இருக்கேன், அப்படி கேட்டுற மாதிரி. அவர் பார்த்த உடனே டக்குன்னு அவர் பார்த்துட்டு, சார் தெரியும்டா இப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரியும், இதுக்காக தானே பஸ்ஸுக்கு வரீங்க, 1 ரூபாய் இல்லையா உங்ககிட்ட, இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டே இருக்க, நீ இல்லைன்னு சொல்லு பரவாயில்ல, ஆனா இருக்கிற மாதிரியே ஒரு ஆக்டிங் கொடுக்குற பாரு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாரு. அது சவுண்டு கம்மியால நல்ல சத்தமா, அந்த பஸ் சத்தத்திலயும் சத்தமா இவரோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. பாவியா அவர் அங்கே போயிட்டு அதை சொல்லிட்டு ஓகே நேரம் முன்னாடி போயிட்டு ஃப்ரண்ட்ல போயிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி சிரிக்கிறாரு. அந்த கண்டக்டரு டிரைவர்கிட்ட போய் சிரிச்சிட்டு இருக்காருப்பா, சொல்லி சொல்லி சத்தமா. அங்க ஒருத்தவன் பர்ஸை கையில வச்சுட்டு காசு இருக்க மாதிரியே தேடிட்டு இருக்கான், ஆனா இங்க இல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. எனக்கா தமிழ் சினிமால இருக்கிற எல்லா சோகமான பாட்டும் என் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. விடுகதையா அப்படின்னு ஓடுது, வானம் தொட்டு போனா அப்படின்னு பாட்டு ஓடிட்டே இருக்கு. அப்படியே கண்ணு கலங்கி குளமா நிக்குது. அப்ப அதை விட கேவலம், ஒரு பொண்ணு உதவி பண்ற மனநிலையிலதான் வந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து கிட்ட வந்து, அண்ணா இந்தாங்கண்ணா 1 ரூபாய் போய் கொடுங்கண்ணா, அவர் எவ்வளவு அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அவங்க அசிங்கப்படுத்துறது கூட நான் பெருசா எடுத்துக்கல வச்சுக்க, ஆனா நீ சொல்றது பாருமா, அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்துறாருங்க, நீங்க போய் கொடுங்க மனவாசம் இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐயோ, அதாவது ஹெல்ப் பண்றது ஓகே, பட் எல்லாரும் ஹெல்ப் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரி ஃபீலிங்ல இல்லம்மா இருக்கட்டும் அப்படின்னு கெத்தா நிக்கிறேன் நானு. எதுக்கு அந்த 1 ரூபாய் வாங்கிட்டு கெத்தா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு எல்லாம் ஃபீலிங்கே கிடையாது அப்படின்னு கெத்தா, காலேஜ் பையன்ல அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, இல்லம்மா வேணாம்மா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படி. ஆனா மொத்த பஸ்ஸுமே அப்ப என்னதான் பாத்துட்டு இருக்கு, என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா அந்த இடத்துல 1 ரூபாய் இல்லாம இந்த பஸ்ல போக கூடாது அப்படிதானே, பஸ்ல இருந்து குதிச்சிடலாமா பேசாம, கெத்தா ஒரு பெருமையா இருக்கும், பரவாயில்லையே 1 ரூபாய்க்காக ஒருத்தங்க பஸ்ல இருந்தே குதிச்சிருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு தைரியம் இல்ல, சேர்ந்து கொண்டாங்கச்சு. அந்த திருச்சி சத்திரம் வந்துருச்சு, சத்திரத்துல இறங்கி எனக்கு எந்த அப்படியே ஃபுல் பிளாங்கா இருக்கு. எல்லா பக்கமும் அந்த பழைய படத்தெல்லாம் வரும்ல, எல்லாமே அசையாம நிக்குமே, அந்த மாதிரி எல்லாமே அசையாம நிக்குது, நான் மட்டும் அசைஞ்சு போயிட்டு இருக்கேன். அது மாதிரி நேரா போய் ஹாஸ்டல்ல போயிட்டு அப்படியே குபீர்னு ஒரு அழுகை வரும்ல, அந்த அழுகை வந்து ஹாஸ்டல் போயிட்டு தான் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க என் கூட இருக்க ரூம்மேட்ஸ் எல்லாம். அப்படியே போய் குபீர்னு அழுதுட்டு அப்பாவுக்கு போன் பண்ணி அழுது, அப்புறம் டிராயர் எல்லாம் திறந்து பாக்குறேன், அவ்வளவு சில்லற காசு கிடக்கு. அட பாவி, இவ்வளவு சில்லற காசை வச்சுட்டு அங்க போய் அவமானப்பட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்சிடென்ட் ஏன் சொல்றேன்னா, இது நான் ஆக்சுவலா பஸ்ல நீங்க போகும்போது சில்லறையை கரெக்டா பாத்துங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லல, அது எல்லாருக்கும் தெரியும், நான் பார்க்காம போயிட்டேன். ஆனா நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்மளுக்கு சில நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பாசம் எல்லாம், இந்த அன்பு இதெல்லாம் இருக்குல்ல, இந்த 1 ரூபாய் காயின் மாதிரி தான் நம்மளுக்கு சில நேரத்தில் அது வந்து ஒரு மாதிரி உதாசீனப்படுத்திட்டு போயிடுவோம், இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி போயிடுவோம் அவாய்ட் பண்ணிட்டு. பட்
அது வந்து எவ்வளவு பெரிய வேல்யூங்கிறது நம்ம தனிமையில இருக்கும் போது தான் தெரியும். நம்ம தனியா இருக்கும் போது, யாருமே இல்லாம இருக்கும் போது, ஏதாவது ஒரு கால் வராதா, ஒரு மெசேஜ் வராதான்னு நினைக்கும் போதுதான் இந்த குட்டி குட்டி அன்பு, குட்டி குட்டி பாசம் அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு அருமை தெரியும் அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோ ஜஸ்ட் போட்டேன். அதனால சின்ன சின்ன அன்பு, சின்ன சின்ன பாசம், சில பேர் இந்த சின்ன குழந்தைங்களாம் நம்ம மேல காட்டுற அன்பு, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது கண்டிப்பா நாளைக்கு ஒரு நாள் நீங்க ஒரு மாதிரி சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணோ இல்ல குட்டி பையனோ வந்து என்னங்க ஆச்சு, ஏன் அமைதியா உட்காந்துருக்கீங்க, ஏன்கா அமைதியா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன். தேங்க்யூ.